தராசு மண்ணுக்கு என்னங்காச்சு? என்னாச்சு என்னாச்சுங்க சொல்லுங்க என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பல பார்த்தோன்னா குடிச்சுட்டு வந்து நீயா உப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை இதே வேலை இதே வேலை போ. மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே மணி அண்ணே என்னடா இது? காம சூத்ரா புக்கில் வர மாதிரி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்காரு. யாரோ திசி சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் ரைஸ் சாப்பிட்டாரு. அதே அவர் கை காலம் இப்படி ஆயிடுச்சு. யோ அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறல்ல. அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ற. உன் கையில கால உந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால உந்து படுத்துட்டு இருக்கிய. இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு நீ இப்பா மூன்ட் எல்லாம் போடுற? பழி தேச்சு விடணுமா? யாரு இந்த ஆண்டியா? சரி ரவுண்டில் நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னம்மா சொல்றாரு அவரு? இந்த சீடியை கொடுக்க சொன்னார். நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ ராமா ராமா அது இல்ல சார். வேற இது சமையல் குறிப்பு. சீடியில நீங்க சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சுட்டு இருந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா நக்குங்க. இன்ன வாய் வாத்து மூணு மலப்பா மாதிரி சைடா போகுது. மூமெண்ட் வேற ஹெவி ஆகுது. டேய் என்னடாச்சு? ஐயோ மாமா பிட்சு பிட்சா. படிக்கிறது உழைக்கிறது தவிர வேற என்ன உனக்கு தெரியும்? லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ண பொண்ணோட சேர முடியலன்னு துடிச்சிருக்கியா? எப்படி இருக்க? பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னேன். நான் ஒன்றும் செத்து போயிடல பாரு. இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனால் நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற அதே தப்பை நானும் பண்ணிட்டேன் ரமணா. வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ண தைரியம் தெரிஞ்சதும் செத்து போச்சு. உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன். காதலுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கல்யாணம் என்னை தண்டிச்சிருச்சு. நரக வாழ்க்கை ரமணா. ஊருக்கு தான் என் புருஷன் பெரிய பிஸ்னஸ் மேன். உள்ளுக்குள்ள சாடிஸ்ட். பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற ஒரு சாடிஸ்ட். அணு அணுவா சித்திரவதை பண்றா ரமணா. என் குழந்தை கொண்டுடுவானோன்னு பயமா இருக்கு. நமக்கு ரொம்ப நெருக்கமான வங்க கிட்டதான் மனசு விட்டு பேசணும்னு தோணும். உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. என் மேல உனக்கு இருக்கிற கோபம் என் குழந்தை மேலேயும் இருக்குமா? தொட்டு பார்க்க மாட்டியா? ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்க மாட்டியா? இந்தா புடி. Thank you.
சரி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்டா. ஜான் ஃபோன் பண்ணா, காங்கோலேருந்து பார்ட்டி வராங்களாம், ஜூ பிளாஸில் மீட் பண்ணலான்னு சொல்கிறான். அங்கே லோன் வேணாம், எங்கே மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்தால் போதும். என்னடா வேணும்? நீ சரண்டரா. அந்த கிளம்ப, நான் தான் கொண்டேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. கிளம்பு. இந்த கேஸ்ல எந்த ஐவிட்னஸ் சொல்ல, உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. நீ உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனதும் உண்டு. தெரியுதல்ல. என்ன ரமணா இவங்கிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க? சரின்னு சொல்லி இப்போவே போட்டத. இன்னொருத்தடவை நான் உன்னை பார்த்தேன், என் கையில் நானும் உன்னை கொன்னுடுவேன். இங்கே வெட்டுவியா? இங்கே வெட்டுவியா? என்ன ஃபிலிம் காட்டுறியா? ஆங்கில வெட்டின உயிர் போகாது. இந்த மணிக்கட்டில் வெட்டணும், அப்போ தான் உயிர் போகும். தூக்கண்டா. டேய் பாவா, சீக்கிரம் 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 சீக்கிரம். பேசி தொலைங்கடா. இங்க பாரு கான்சியஸ் சார். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அஞ்சனா. என்ன சொன்ன? அவளை பாத்தியா? என்ன சொன்ன? எங்க பார்த்த? கேட்வே ஆஃப் இந்தியா. எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹாய். ஹாய். நான் நினைச்ச மாதிரி ரமணா அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை. அவன் மல்டி லெவலில் தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு. அவன் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. வீட்டுக்கு வர. பாய் அஞ்சனா. என்னதான் அழுது போறண்டாலும் போனவர் திரும்பி வர போறது இல்ல. எதுக்கு வீண் கோவோ? இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமா இருப்போம். உனக்கு நான் தானே வேணும். எடுத்துக்கோ. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அர்ஜுன், பைக்ல ரோட் ட்ரிப் போகணும்னு. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போன்னு சொன்னாரு. அதான் நீ வந்துட்டியே, போலாமா? எப்படி? எதுவும் பேசாத, போலாமா?